ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால், மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிருத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3 16/4/2020 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி நதன் வியாழன் ராசியிலே பல பெற்று சஞ்சரிக்கிறார். தனஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு இருப்பதால் செல்வ நிலை உயரும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் அலைச்சல் கூடும். சித்திரை 15 மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்புக்கு முன்பாகவே பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதிலும் உங்கள் ராசியில் உள்ள குருவோடு அவர் இணைவதால் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். ஆரோக்கிய தொலை தலை தூக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றி சிந்திக்க நேரிடும். சித்திரை 15 ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை அமையும். வெளிநாடு அழைப்புகள் வந்தாலும் சனி பார்வை இருப்பதால் அதை ஏற்க வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை வலுக்கூடும். உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் பிரச்சனை உருவாகலாம். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை 17 ரிஷபராசி புதன் வக்ரம் பெறுகிறார். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகம்தான். எனவே குடும்பத்தில் நிலவிய சூழ்நுத்தங்கள் சுமூகமாக முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி. வீட்டை சீரமைக்கும் பணி தொடரும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். சித்திரை 21 மேஷ ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி செல்கிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதே நேரத்தில் குரு உங்கள் ராசியிலே பலம் பெற்றுள்ளார். எனவே புதிய முயற்சிகள் வெற்றியாகும். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம். விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் இது. மீன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் ராகு, ஆயுள் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி கிரக நிலைகள் இவ்விதம் அமைந்திருக்கும் நிலையில்தான் குருவும் தனது ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறுகிறார். ஜோதிட கலையின் பொது விதிகளின்படி குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்வது அவ்வளவு நன்மை தராது. ஆயினும் மீனம் அவரது ஆட்சி வீடாக இருப்பதால் அதிக கேடுதல் ஏற்படாது. வரவிற்கேற்ற செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். கணவர் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். உறவினர்களின் தேவையற்ற தலையீடை
பலனே இதற்கு காரணமாகும். லாபஸ்தானத்தில் அமைந்துள்ள சனி பகவான் பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார். இருப்பினும் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வந்த பணம் எப்படி செலவழிந்து என வியப்படையும் எண்ணம் விரயமாகும். மனதில் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தடங்கள் ஏற்படும். விவாக நிகழ்ச்சிகளில் குழப்பம் ஏற்படும். கேதுவின் நிலையினால் அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். காரணம் இல்லாமல் மனதில் உடல் நலன் பற்றிய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். மீனராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சனியின் சஞ்சாரம் சுபபலம் பெற்றுள்ளதால் அலுவலக சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு வேலையில் மிக நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் திறமைக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். வேலையற்றவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். மீனராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். போட்டிகள் நீடித்தாலும் உங்கள் லாபத்தை அவை பாதிக்காது. தனம் வாக்கு ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம். சக கூட்டாளிகளினால் புது புது பிரச்சனைகள் ஏற்படும். அத்தகைய தருணங்களில் முன்கோபத்தை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் அதி ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. மீனராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். தனி ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களால் நன்மைகள் ஏதும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. எதிர்பார்த்து காத்திருந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறைவதால் பாதையில் நின்று போன படங்கள் முடிந்து வெளிக்கொணர முடியாமல் கஷ்டப்படுவீர்கள். சக கலைஞர்களுடன் பகையுணர்ச்சி மேலும் பொறுமை நிதானம் அவசியம். மீனராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் ஆதரவு குறையும். நம்பி பழகியவர்களே எதிரிகளாக மாறுவார்கள். காரணம், அவர்களது சுயநலம் மட்டுமல்ல உங்களுடைய வெளுத்ததெல்லாம் பால் என்றிருக்கும் வெகுளித்தனமான ஒரு எண்ணம் தான். மீனராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். வித்யா காரகரான புதனும் ஓரளவே சாதகமாக உள்ளார். படிப்பில் ஆழ்ந்த கவனமும் முயற்சியும் தேவை. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழக வேண்டாம். கெட்ட சேர்க்கையினால் உங்களுக்கு நற்பெயரும் சிறிது களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. மீனராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விவசாய துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாயின் ராசியான மேஷத்தில் அமைந்துள்ள ராகுவினால் ஏற்பட்ட தோஷத்தை உங்கள் ராசிநாதனான குரு குறைத்து விடுகிறார். எதிர்பார்ப்பதை விட விளைச்சல் சற்று குறையும். ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். மீனராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் ஆரோக்கியம் சீராகி மகிழ்ச்சி படுத்தும். பொருளாதார நிலை திருப்தி தரும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டுவீர்கள். மகள ஓசை மனையில் கேட்கும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அது கிடைக்கும். ஜென்ம குருவிற்கு பரிகாரமாக வியாழந்தோறும் விரதம் இருந்து தென்முக கடவுளை வழிபடுங்கள். மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஏப்ரல் 19, 20, 21, 24, 25 மற்றும் 30. மே 1, 4 மற்றும் 5. மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பொன்னிற மஞ்சள். மீனராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் பயிரவர் வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.